நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம். தினமொரு சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது மீல் மேக்கர் பிரியாணி. அது எப்படி பண்ணு பார்க்கலாம், அதுக்கு வீடியோக்கு போகலாம். தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 1-4 கிராம்பு, 2 துண்டு பட்டை எடுத்துக்கோங்க. 1/2 கப் தயிர் எடுத்துக்கோங்க. 1/2 கப் கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. 1 கப் மீல் மேக்கர் எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் வெண்ணில போட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கணும். 2 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1/2 கப் புதினா எடுத்துக்கோங்க. அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நாம் எடுத்துருக்கிறது 3 கப் ரைஸ். இது 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி எடுத்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எடுத்துக்கோங்க. 1 கப் மீல் மேக்கருக்கு 3 கப் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு அதில் அந்த மீல் மேக்கரை போட்டு வேக வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்காங்க. தண்ணியை புழிஞ்சு எடுத்துருங்க. இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அது கூடவே 2 ஸ்பூன் தயிர் விட்டுக்கோங்க. தயிர் போட்டுட்டு இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்காங்க. கொஞ்சம் கொத்தமல்லி புதினா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்காங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருங்க. இது ஊறிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணுவோம். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெயை விட்டு நல்லா சூடு பண்ணிக்குவோம். எண்ணெய் சூடானதும் அதில் பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கிராம்பு, பட்டையை போட்டு நல்லா பொரிய விட்டுறணும். அது பொரிஞ்சதும் நாம் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வரும், அந்தளவுக்கு வதக்கினா போதும். நீங்கள் வந்து ரொம்ப மசிற அளவுக்குலாம் வதக்க தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் அதில் நாம் எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிருங்க. அது நல்லா வதங்கினதும் அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டுக்கணும். தக்காளி நல்லா பழமாக எடுத்துக்காங்க. அப்போ தான் இதோட கலர் ரொம்பவே நல்லா வரும். தக்காளியும் நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிருங்க. நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள் மீல் மேக்கரில் போட்டது போக மீதி என்னென்ன பொருள் இருக்கோ அது எல்லாத்தையும் இதில் போட்டுக்காங்க. கரம் மசாலா போட்டிருக்கேன், மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், அது கூடவே தயிர் போட்டிருக்கேன். தயிர் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதோட பச்சை வாசனை ஃபுல்லாக போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. நீங்கள் சிம்மிலே வச்சு பண்ணுங்கள், ஃபுல் ஃப்ளேம் வச்சு பண்ணாதீங்க, அப்போ கருகிரும். இது நல்லா வதங்கினதும் அதில் நாம் மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருக்க மீல் மேக்கரை போட்டுக்கணும். நீங்கள் எந்த மாதிரி பண்ணும்போது இந்த மீல் மேக்கரோட டேஸ்ட்டு அப்படியே சிக்கன் மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம முன்னாடியே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு இல்லை இதை நல்லா வதக்குங்க. அப்போ தான் இதோட மீல் மேக்கரோட பச்சை வாசனை போய் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வதங்கினதும் அதில் நாம் அரிசியை வந்து இந்த மாதிரி கழுவி ஊற வச்சுக்கணும். நீங்கள் சமைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கழுவி ஊற வச்சுக்கோங்க. அதையும் இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு அரிசி உடையாமல் கலந்து விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பிரியாணி நல்லா முழு அரிசியாட்டு நீள நிலமாக இருக்கும். இப்போ இதில் நல்லா கலந்து விட்டுட்டு அதில் நாம் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி புதினாவை போட்டுக்கணும். கொஞ்சமாக கொத்தமல்லி புதினாவை நீங்கள் லாஸ்ட்டாக போடுறதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. மீதி கொத்தமல்லி புதினாவை போட்டுருங்க. 1:2 அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிடுங்க. அதாவது 1:2 கப்பு தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொதித்ததும் நீங்கள் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு வெந்திருக்கும். இந்தளவுக்கு வெந்திருக்கும். இது இன்னும் வேகலை, ஃபுல்லாக வேகலை. இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இதை இப்போ நம்ம அப்படியே வச்சு மூடி வச்சுட்டு இதை எடுத்து வச்சுருவோம். வச்சுட்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாத தோசைக்கல் உங்களுக்கு வீட்டில் இருந்தது அப்படின்னா அதை வச்சுட்டு அதை ஹீட் பண்ணுங்கள். ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை எடுத்து அப்படியே வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து திறந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிருக்கும். ஒரு சொட்டு தண்ணி இருக்காது, நல்லா உதிரி உதிரியாக வரும் பிரியாணி. நான் வச்சு 15 நிமிஷம் ஆச்சு. இப்போ நான் திறந்து பார்க்குறேன், பிரியாணி எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா உதிரி உதிரியாக நீட்டு நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் கிடைக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அதேமாதிரி நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இது ஒரு ஆல்டர்னேட் பிரியாணியாக இருக்கும். இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். மீல் மேக்கர் வந்து உடம்புக்கு நல்லது, ஃபுல் ப்ரோட்டீன். அதனால் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு என்னோடய சமையல் பிடிச்சிருந்தது அப்படின்னா
நீங்கள் இது வரைக்கும் தினமொரு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்தி ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் என்ன டிஷ் போடுறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். ஆரோக்கியமான உணவை சமைப்போம், அருமையான வாழ்க்கை வாழ்வோம். நன்றி, வணக்கம்.